ஹாய், எலக்ட்ரிக் கூர்த்திகள் நண்பர்களே, வணக்கம். நான் மணிகண்டன். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய முதல் மாத யூடியூப் சம்பளத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று வந்துட்டு நிறைய பேருக்கு இது வந்து ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும்ன்றதுக்காக, இன்னொன்று வந்துட்டு இந்த யூடியூப் சேலரி வந்து எனக்கு கிடைச்சது வந்து உங்களால் வந்து எனக்கு கிடைச்சிது. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். முதல்ல இந்த யூடியூப்பில் வந்து வருமானம் ஈட்டுறதுக்கு வந்துட்டு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா, நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து பெற்றிருக்கணும். அப்புறம் 4000 வாட்சிங் அவர்ஸ் வந்து பெற்றிருக்கணும். இது வந்து லாஸ்ட்டு 12 மந்தில் வந்து நீங்கள் ரீச் ஆகிருக்கணும் இந்த எலிஜிபிலிட்டி. அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கும். அப்படி மானிட்டைசேஷன் வந்துட்டு எனேபிள் ஆகிடுச்சு அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து வரும். அதாவது உங்களுக்கு ஒரு மெயில் வரும், நீங்கள் வந்து இந்த எலிஜிபிலிட்டி வந்து ரீச் பண்ணிட்டீங்க, இப்போ வந்து நீங்கள் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம், கூகுள் ஆட்சன்ஸில் போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி மெயில் வரும். அந்த மெயிலை வச்சு நீங்கள் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவலுக்கு போகும். அப்ரூவல் வந்து சம் 1 வீக் அந்த மாதிரி எடுத்துப்பாங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு. அவங்க வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு பின் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று வரும். பின் வெரிஃபிகேஷன் வந்துட்டு நீங்கள் அதை உங்களுடைய அட்ரஸ் அந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அதுலேயும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். ஃபில் பண்ண பிறகு அது வந்து ஒரு உங்களுடைய பில்லிங் அட்ரஸ்க்கு ஒரு பின் வந்து கூகுள் தரப்புலேருந்து கொடுக்கப்படும். அது வரத்துக்கு ஒரு 2-3 வீக்ஸ் வந்து ஆகும். அந்த பின்கோடு வந்து வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிடும். 3rd stage வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து பேங்க்கில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கூட இணைக்கணும், அந்த ஒரு ஸ்டேஜ். ஸோ இந்த மூணுமையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மானிட்டைசேஷன் ப்ராசஸ் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எப்படி பணம் வரும் அப்படின்னா, இன்னொரு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. என்ன அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து உங்களுக்கு மணி வந்துட்டு வரணும் அப்படின்னா மினிமம் $100 வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். அப்படி $100 வரைக்கும் வந்தால் மட்டும்தான் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அது வந்து எவ்ரி மந்த்து 21st-26th எந்த பீரியடில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி வந்து அவங்க போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் $100 மேலே வச்சுருந்தா மட்டும்தான் மாதம் உங்களுக்கு வருமானம் வரும். அப்படி இல்லை அப்படின்னா $100 கம்மியாக தான் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அடுத்த மாதம் வந்து அது அப்படியே ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்போ நீங்கள் $100 ஃபுல்லாக ஏர்ன் பண்ணுறீங்களோ, $100 வந்த பிறகு அடுத்த மாதத்துடைய 21st-26th 26th-க்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வரும். ஸோ இதுதான் இதனுடைய ப்ரொசீஜர். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு வந்து இதை ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 இயர் ஆகிடுச்சு. ஆமாம், நான் May 2020 வந்து என்னுடைய சேனல் எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை வந்து நான் தொடங்கியிருந்தேன். தொடங்கிட்டு கிட்டத்தட்ட எனக்கு November 2020 தான் எனக்கு வந்து இந்த மானிட்டேஷன் எலிஜிபிலிட்டி வந்து ரீச் ஆச்சு. அதாவது 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்சிங் அவர்ஸ் வந்து நான் நவம்பரில் தான் வந்து எனக்கு ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த மானிட்டேஷன் ப்ராசஸை எடுத்துக்கிச்சு. ஒன் மந்த் கிட்ட ஆகிடுச்சு எனக்கு வந்து. அரௌண்ட் January 2021 தான் வந்து மானிட்டேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆச்சு எனக்கு. இப்போ லாஸ்ட்டாக எப்போ பேமெண்ட் வந்தது அப்படின்னா, போன வாரம் எனக்கு வந்திருந்தது. ஸோ நான் அப்போவே வீடியோ வந்து போடலான்னு நினச்சேன், கொஞ்சம் டிலேவாக போகிறேன், மன்னிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய சேனலை வந்து ஃபஸ்ட்டுருந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து எப்படி வந்து டெய்லியும் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஓகே, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி டெய்லியும் ஒரு வீடியோ வந்து போட்டுகிட்டு இருந்தேன். அதனுடைய கண்டென்ட்டும் எனக்கு தெரிஞ்சு ஓகே. ஆனால் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து டைரெக்டாக போய் டைரெக்டாக ஷோரூமில் போயிட்டு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனால் என்னால் அது நிறைய பணம் வரல. ஆனால் நான் சில ஷோரூமில் போயிட்டு அந்த மாதிரியும் பண்ணியிருக்கேன், ரிவ்யூவும் எடுத்திருக்கேன். அது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நான் அதையும் கண்டினியூ பண்ணுவேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் வந்து கிட்டத்தட்ட 10,700 பேர் சப்ஸ்கிரைபர் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இது வரைக்கும் வீடியோ வந்து கிட்டத்தட்ட 302 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த 302 வீடியோஸ் போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது இந்த வீடியோ வந்து ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அடுத்ததாக வந்து என்னுடைய சேலரி, யூடியூப் சேலரி எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி $100 அடைஞ்ச பிறகு தான் என்னால் மணி வந்து எடுக்க முடியும்னு சொன்னேன் இல்லைங்களா. எனக்கு வந்துட்டு அரௌண்ட், அதாவது இந்திய மதிப்பில் வந்துட்டு அரௌண்டு 10,000 ரூபீஸ் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் தான் எனக்கு ரொம்ப கிடச்சிது. அதனால் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றியை சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஸோ
விடாமுயற்சி வந்து பண்ணுங்கள். விடாமுயற்சி பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த யூடியூப்பில் நான் பண்ண வீடியோ. ஸோ இது வந்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் பண்ணேன்னு சொல்லலாம். உங்களுக்கு என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனோட பலனாக தான் நான் இந்த 10,000 ருபீஸை வந்து பார்க்குறேன். இது வந்து ரொம்ப கம்மி தான். ஓகே, நிறைய பேருக்கு இது கம்மியாக தான் இருக்கும், நிறைய பேருக்கு இது பெரிய அமௌண்ட்டும் இருக்கும். ஆனால் யூடியூப்பில் வந்துட்டு இந்த அதனுடைய பேமெண்ட் இந்த அமௌண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே யூனிக்காக இருக்காது, அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. நம்ம போடுற கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு வீடியோக்கும் நிறைய வியூஸ் போகும், ஒரு ஒரு வீடியோக்கு வந்து நிறைய வியூஸ் வந்து கம்மியாக தான் போகும். பேமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுற வீடியோவை பொறுத்து தான் இருக்குது, நம்ம சூஸ் பண்ணுற டாப்பிக்கை பொறுத்து இருக்குது, நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் இந்த 10,000 தானே அப்படின்ற மாதிரி இல்லாமல் இதோட அதிகமாகவும் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கண்டென்ட் வந்து ரொம்பவே அருமையாக வந்து போடணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ புதுசாக யூடியூப் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் உங்களால் தான் எனக்கு இந்த 10,000 ருபீஸ் வந்து கிடைச்சது. ரொம்பவே நன்றி. ஓகே.